இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய சைஸில் இருந்ததுன்னா அது அழகு. ஆண்களுக்கு பெருசாகவும் பெண்களுக்கு சின்னதாகவும் இருந்தால் அது வந்து காமனான ஒரு ஃபியூச்சர் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அவங்களோட ஒரு கேலி பேச்சுக்கு இவங்க ஆளா, இல்லை அவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்களே அப்படின்னு இவங்களே மனசு உள்ளாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு மனத்தாழ்வுக்கு போகலாம். நான் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறேன், இல்லை நான் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், அந்த ஒரு என்னோட கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு, அதுதான் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பேஷண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மனத்தாங்க. டாக்டர் நான் ரெக்கவர் ஆக டைம் ஆகுமா? கிடையாது. அடுத்த நாள்லேருந்து நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வெங்கடேஷ், காஸ்மெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு அழகுபடுத்தும் மார்பக சிகிச்சை. டாக்டர், ஆண்களுக்கு மார்பகம் இருக்கா அப்படின்னா, பெண்களுக்கும் மார்பகம் இருக்குது, ஆண்களுக்கும் மார்பகம் இருக்குது. பெண்களோட மார்பகம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், ஆண்களுக்கு அதோட கரெக்ட் சைஸில் இருக்கணும். இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய சைஸில் இருந்ததுன்னா அது அழகு. ஆண்களுக்கு பெருசாகவும் பெண்களுக்கு சின்னதாகவும் இருந்தால் அது வந்து காமனான ஒரு ஃபியூச்சர் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். ஸோ ஆண்களுக்கு வந்து பெண்கள் மாதிரி மார்பகம் இருக்கிறதுக்கு பேர் வந்து கைனெகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பல கிரேட்ஸில் இருக்குது. சின்ன, ரொம்ப சின்னதாக இருக்கிறதும் இருக்குது, ரொம்ப பெருசாக பெண்களை விட பெரிய மார்பகம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களையும் நம்ம நிறையா பார்க்கணும். இது வந்து அழகு தவிர்த்து வேறு என்ன பிரச்சனை வரலாம்? சில சமயம் அந்த பெரிய மார்பகத்தினால வலி இருக்கலாம், தொடர்ந்து வலி இருக்கலாம், இல்லை ஒரு சைக்கிளிக்கலாம், விட்டு விட்டு அந்த வலியும் இருக்கலாம். இந்த மார்பகம் பெருசாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? நிச்சயமாக வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவங்களால ஒரு கரெக்ட் சைஸ் ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது. அவங்கள பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருப்பாங்க. ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி, பீச் போகிறேன், இல்லை வாலிபால் போகிறேன், அல்லது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கட்டாமே இதை அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட பியர்ஸ் ஸ்கூல்லேயே இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், அவங்களோட ஒரு கேலி பேச்சுக்கு இவங்க ஆளா, இல்லை அவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்களே அப்படின்னு இவங்களே மனசு உள்ளாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு மனத்தாழ்வுக்கு போகலாம். இதை தாண்டி ஒரு செல்ஃப் எஸ்டீம், எனக்கு மார்பகம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே, இது எப்போ சரி பண்ணணும்? யூஸ்வலாக நான் பார்க்குற ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 19-20 அந்த ரேஞ்சில் யூஸ்வலாக நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டிங்களா டாக்டர்னா, டெஃபினட்டாக அவங்களுக்கு முன்னாடியும் பார்த்துருக்குறோம். 30, 35, 40, 50, 60 வயசில் கூட நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம ஒரு 19 வயசுக்கு ஒரு பையனை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக போய் ஒரு அவங்களோட பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க. பெற்றோரோட ஒரே ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஐயோ, ஆப்ரேஷனா? இது நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஏன் இப்போ பண்ணணும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இப்போ பசிக்குது, இப்போ சாப்பாடு போடாமல் நீ 10 வருஷம் கழிச்சு சாப்பாடு போடு, நான் தாழ்வு போன பன்மையில் இருக்கேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறேன், இல்லை காலேஜுக்கு போக மாட்டேங்கிறேன், இல்லை நான் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், அந்த ஒரு என்னோட கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு, அதுதான் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பேஷண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மனத்தாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் பெற்றோர்களும் என்கிட்ட வர்றப்ப நான் யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து உயிர் காக்கிற அறுவை சிகிச்சை கிடையாது. பட் அதே நேரத்தில் இதை நம்ம தள்ளி போட்டும் நம்ம எதுவுமே பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது. அந்த குழந்தை கேட்குது, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஒரு பெற்றோர்களாக நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டான டாக்டர்கிட்ட போகிறோமா, கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய, மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்? காலையில் வந்தோம்னா நம்ம சாயந்தரம் போயிடலாம், அவ்வளோதான் அந்த ஆப்ரேஷன். ரெண்டாவது, டாக்டர் நான் ரெக்கவர் ஆக டைம் ஆகுமா? கிடையாது. அடுத்த நாள்லேருந்து நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். நடுவில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கோம். ஒரு 10வது நாள் நம்ம தையல் பிரிச்சுருவோம். ஒரு 6 மாதம் அவங்க போட வேண்டிய ஒரு கார்மெண்ட்ஸ்னு ஒன்று, ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம கொடுப்போம். டாக்டர், இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்பகங்கிறது 3 விஷயத்தினால ஆனது. ஒரு சாண்ட்விச் மாதிரி நீங்கள் நினச்சிங்க, 2 பிரெட்டு நடுவில் ஒரு ஃபில்லிங், அந்த மாதிரி தோல், கொழுப்பு, மார்பக டிஷ்யூ அதாவது பிரஸ்ட் டிஷ்யூ,
இந்த தோலை நம்ம யூஸ்வலாக ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு அந்த வயசில் இது எலாஸ்டிக் மாதிரி இந்த தோல் தானாக சுருங்கிடும். கீழே உள்ள அந்த மார்பகத்தையும் கொழுப்பு டிஷ்யூ மார்பக டிஷ்யூவையும் கொழுப்பையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தோல் தானாக சுருங்கிடும். இந்த மார்பக டிஷ்யூ எடுக்கிறதுக்கு கண்ணுக்கு ஈஸியாக புலப்படாத ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 3-3.5 சென்டிமீட்டர் ஒரு இன்சிஷனை பண்ணி நம்ம அந்த மார்பக டிஷ்யூ எடுத்துடலாம். கொழுப்பை ஒரு 0.4 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுத்துருவோம். இது டாக்டர் கொழுப்பை உறிஞ்சி எடுக்கணுமா, ஏன் வெறும் டைரெக்டாக ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறது மூலியமாக நம்ம மார்பக டிஷ்யூ மட்டும் அந்த ஒரு 3-3.5 சென்டிமீட்டர் இன்சிஷனில் நம்மளால் எடுத்துட முடியும். கொழுப்பு உறிஞ்சி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஏற்படுற அந்த ரத்த சேதாரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். காலையில் பெட்டில் சேர்ந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிற ஆப்ரேஷன். டாக்டர், நாங்கள் யூஸ்வலாக படிக்கிறோம் இந்த கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிற சிகிச்சையில் சில அசம்பாவிதங்கள் ஏற்படுது அப்படின்னு. அசம்பாவிதம் ஏற்படாத எந்த விஷயமுமே உலகத்தில் கிடையாது, அறுவை சிகிச்சைன்னு கிடையாது, எந்த விஷயமே உலகத்தில் கிடையாது. ஆனால் ஒரு குவாலிஃபைடு காஸ்மெட்டிக் சர்ஜன் அதை ட்ரீட் பண்ணுறப்ப அவருக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது பண்ணுறதா இருந்தால் நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, மயக்க டாக்டர் டெஃபினட்டாக தேவை. மயக்கம் கொடுக்காமலே லோக்கல் அனஸ்தீசியாலையும் பண்ணலாம், பட் ஆனால் மயக்க டாக்டர் இருக்கிறப்ப நான் என் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், பேஷண்ட்டை மயக்க டாக்டர் பார்த்துப்பாங்க. இந்த ஆப்ரேஷனில் தெர் இஸ் ஒன்லி ஒன் கோல், சேஃப்டி, சேஃப்டி அண்ட் சேஃப்டி. அதுதான் தாரக மந்திரம், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. கைனகோமாஸ்டியா சர்ஜரி அப்படிங்கிறது ஈஸியான சர்ஜரி, எல்லாரும் பண்ணிக்கக்கூடிய ஒரு சர்ஜரி, ஆஸ் லாங் அஸ் த கரெக்ட் பர்சன் இஸ் டூயிங் இட். நன்றி.